பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிந்தி பக்கோடா செய்யலாம். சிந்தி பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் பாலக், கொத்தமல்லி, சொய்கீரை, புதினா இதெல்லாம் கழுவி கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து இருக்கேன். இதில் கேபேஜ் போட்டுட்டு இருக்கிறேன், பச்சை மிளகாய், இஞ்சி, தனியா இந்த மாதிரி தப்பு தப்பமாக இடித்து போட்டுட்டு இருக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு, கடல மாவு ஒரு ரெண்டு கரண்டி கடல மாவு போட்டுட்டு இருக்கிறேன், ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டுட்டு இருக்கிறேன், மஞ்சாத்தூள், வரமிளகாய் பொடி, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கீரையில் தண்ணி இருக்கோ இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எண்ணெய் நான் வச்சுருக்கிறேன் கேஸில். பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது ஒன்று ஒன்றா பக்கோடா போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரோஸ் கலர் வர வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ இது எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு கிண்ணத்தில் மீந்தி இருக்கிற மாவு கூட இதுலேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோ எடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க சிந்தி பக்கோடா ரெடி ஆயிருக்கு. சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். சிந்தி பக்கோடா ரெடி.